சற்று முன் அண்ணன் மு க அழகிரிக்கு திமுகவில் துணை முதல்வர் பதவி, ஸ்டாலின் திடீர் அறிவிப்பு, கொண்டாட்டத்தில் திமுகவினர். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த மார்ச் மாதம் அமைச்சராக பொறுப்பேற்ற போது உதயநிதி அவர்கள் தன் பெரியப்பா மு க அழகிரியை நேரில் சந்தித்து ஆசி பெற்றிருந்தார். இந்த சந்திப்பின் போதே நிறைய விஷயங்கள் வதந்தியாக பரவியது. ஒருவேளை உதயநிதியை முன்னால் அனுப்பி வைத்துவிட்டு அதன் மூலம் தன்னுடைய ஆதரவையும் நெருக்கத்தையும் ஸ்டாலின் வெளிப்படுத்த முயல்கிறாரா என்ற சந்தேகமும் கிளம்பி வந்தது. அது மட்டுமில்லாமல் கடந்த முறை மதுரை தொகுதிக்கு திமுகவிலே எத்தனையோ நபர்கள் முயன்றார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் கூட்டணி உள்ள சிபிஎம் கட்சிக்கு திமுக சீட் ஒதுக்கிவிட்டது. துணை மேயர் பதவியும் எம்பி வெங்கடேசன் ஆதரவாளருக்கு பெற்றுத்தந்து விட்டதாகவும் ஒரு பேச்சும் உள்ளது. ஏற்கனவே மதுரை திமுக உட்கட்சி பூசல் தலைவிரித்தாடு வரும் நிலையில் மீண்டும் மதுரையை அழகிரி தரப்பினர் கையில் எடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்று திமுக மேலிடம் நினைப்பதாகவும் தெரியப்படுகிறது. இதனால் உட்கட்சி பூசலை முடிவுக்கு கொண்டு வருவதுடன் வளர்ந்து வரும் மதுரை பாஜகவையும் கட்டுப்படுத்த முடியும் என்று ஸ்டாலின் தரப்பி நம்பி வருகிறார்கள். இருந்தாலும் அழகிரி ஸ்டாலினின் நேரடி சந்திப்புகள் எதுவுமே நடைபெறாமல் இருந்து வந்த நிலையில்தான் கடந்த ஜூலை மாதம் முடிவுக்கு வந்தது. தாயாளம்மாள் பிறந்த நாளின் போது மொத்த குடும்பத்தினரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடினார்கள். அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் மு க அழகிரி அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நேரில் சந்தித்து பேசினார்களாம். இதை உதயநிதி ஸ்டாலினும் செய்தியாளர்களிடம் அப்போது உறுதிப்படுத்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்துதான் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ள அழகிரியின் வேகம் அதிகரித்துள்ளதாகவே தெரிய வருகிறது. விரைவில் அழகிரிக்கு முக்கிய பொறுப்பு தரப்படும் என்று கூறி வருகிறார்கள் திமுகவினர். குறிப்பாக எம்பி தேர்தல் நெருங்கும் சூழலில் அழகிரிக்கு கட்சியில் முக்கிய பதவி கிடைத்தால் அது தென்மண்டல திமுகவுக்கு பலத்தை பெற்றுத் தருவதுடன் தங்களுக்கும் பதவிகள் கிடைக்கும் என்று அழகிரியின் ஆதரவாளர்களும் நம்பியிருப்பதாக தெரிய வருகிறது. மேலும் அழகிரிக்கு போஸ்டிங் கிடைத்தால் மதுரையின் உட்கட்சி பூசலை முடிவுக்கு கொண்டு வருவதுடன் வளர்ந்து வரும் மதுரை பாஜகவையும் கட்டுப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையும் உள்ளதாகவே தெரிகிறது. அல்லது மதுரை தொகுதியில் தயாநிதி அழகிரிக்கு எம்பி சீட் வழங்கப்பட்டாலும் அதுவும் தங்களுக்கு பிளஸ்ஸாகவே அமையும் என்று கணக்கு போட்டு வருகிறார்கள். இதற்கு பிறகு இன்னொரு தகவலும் கசிந்து வந்தது. மூத்த அமைச்சர்கள் சிலரின் செயல்பாடுகளால் கடும் அதிருப்தியில் இருக்கிறாராம் திமுக மேலிடம். எனவே 50 மேற்பட்ட எம்எல்ஏக்களை கவனிக்கும் பொறுப்பை முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒப்படைக்கப் போவதாக சொல்லி வருகிறார்கள். இதற்கெல்லாம் முக்கிய காரணம் எப்போதுமே மு க அழகிரி அனைவருடன் நெருங்கி பழகுபவர். அடிமட்ட தொண்டனும் மேலே உயர வேண்டும் என்று மனசார நினைப்பவர். எத்தனையோ தொண்டர்களை இப்படி மேலே கைப்பிடித்து அழைத்தும் வந்திருக்கிறார். அதே சமயம் மரியாதையும் பயமும் அழகிரியிடம் எப்போதுமே நிர்வாகிகளுக்கு உண்டு. அதனால் அதிருப்திகளை எல்லாம் சரிக்கட்ட மு க அழகிரியால் முடியும் என்று திமுக மேலிடம் இன்று வரை நம்பி வருகிறது. அதேபோல் அழகிரி மீது பாஜகவுக்கு நன்மதிப்பு உண்டாலும் என்றாலும் கூட தேர்தல் நிலங்குவதால் திமுக எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் வளைக்க பாஜக முயற்சிக்கலாம். இந்த முயற்சிகளை முறியடிக்கவும் மு க அழகிரியால் மட்டுமே முடியும் என்று முதல்வர் தரப்பு நினைக்கிறது. இருந்தாலும் இந்த முறை கூட்டணியில் மதுரைக்கு எம்பி சீட்டை பெற்றுவிட வேண்டும் என்ற முயற்சியில் சிபிஎம் தீவிரமாக உள்ளதால் திமுக என்ன செய்ய போகிறது என்கின்ற ஆலோசனை நடத்தியது. இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் திமுகவின் கூடுதல் பலத்திற்காக அண்ணன் மு க அழகிரிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் துணை முதல்வர் பதவி கொடுக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. இது குறித்து ஆலோசனை நடத்திய பிறகு அதிகாரப்பூர்வமாக ஸ்டாலின் வெளியிடுவார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது.